வணக்கம் அன்பர்களே, மேதாத்திரை சார்பாக உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியில வந்து வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள செல்வம் பெறுகிறதுக்கு, அதாவது பண புழக்கங்கள் அதிகமாகிறதுக்கு, செல்வம் பெறுகிறதுக்கு, விரயங்களை தவிர்ப்பதற்கு ஒரு ஹீரோவை எங்க வைக்கணும், அந்த பணத்தை எங்க வந்து அதிகமா கையாளணும், அந்த பணத்தை ஈர்க்கறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்குவோம். வாங்க சேனலுக்குள்ள போவோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனையும் அமுக்குங்க, அப்போ தான் நம்ம சேனல் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பணம் நம் வாழ்வியல் தேவைக்கு மிக முக்கியமான ஒரு பொருள். பண்டைய காலத்தில் எந்த பொருட்களை நாம் பெற வேண்டும் என்றாலும் பண்டமாட்டு முறையிலேயே அதை நாம் பெற்றோம். அப்போதெல்லாம் இந்த பணத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. எல்லாரும் உழைக்க வேண்டும், எல்லாரும் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு தான் விளைவித்த பொருளை மற்றவர்கள் பெற வேண்டும் என்றால் அவர்கள் விளைவித்த பொருளை தனக்கு தர வேண்டும். அப்படித்தான் இருந்தது அந்த பண்டமாற்று. காலம் மாறியது. காசு பணம் என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. பொருட்களை வாங்கவும், நம் தேவைகளை பூர்த்தி செய்யவும், மருத்துவம் பார்க்கவும், விழா கொண்டாடவும், படிக்கவும், ஏன் சாமி வழிபாடு செய்யவும் பணத்தேவை பிரதானமாகியது. பணம் இருந்தால் மட்டுமே வாழலாம் என்ற சூழல் வந்தது. பணத்தை அனைவரும் தெய்வமாக மதிக்க துவங்கினோம். அதை மகாலட்சுமியின் அம்சம் என கொண்டாட துவங்கினோம். பணம் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்று பாகுபாடு உண்டானது. பணத்தால் இந்த உலகத்தில் தாய் தந்தையரை தவிர மற்ற எதையும் வாங்கிவிடலாம் என்ற நிலை உருவானது. பணம் எல்லாரிடமும் தங்குவது கிடையாது. அது தன் இஷ்டப்பட்டவரிடமே தஞ்சம் புகும். அதனாலேயே பணத்தையும் செல்வத்தையும் நாம் அது இஷ்டம் என்கிறோம். சரி, பணத்தை எப்படி ஈர்ப்பது, அதற்கான வழிகள் என்னென்ன என்று பேசினோம் என்றால் நேரம் பத்தாது. நம் மீது நமக்கு முழு நம்பிக்கையுடன், விடாமுயற்சியுடன், தூய எண்ணத்துடன் உழைக்கக்கூடிய எல்லாருமே பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அப்படி அரும்பாடுபட்ட பணத்தை நம்மிடம் தங்க வைக்கத்தான் நம்மளில் முடியவே முடிய மாட்டேன் என்கிறது. வரவு எட்டனா செலவு பத்தனா, கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, இப்படி நிறைய சினிமா பாடல்கள் பணத்தை பற்றி நம்மிடம் சொல்லி தந்திருக்கிறது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்று வள்ளுவன் பல ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லிவிட்டு சென்ற நிலையில் பணத்தை நாம் ஈர்க்கவும் பாதுகாக்கவும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி, பணத்தை வீட்டில் எங்கு வைக்கலாம், அந்த பணத்தை வைக்கும் அறை அல்லது பீரோ எந்த இடத்தில் எந்த திசை பார்த்து எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று பல தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். வாஸ்து முறைப்படி கட்டப்பட்ட வீட்டில் பணப்பெட்டியை தென்மேற்கு மூலையும் மேற்கு மூலையும் சந்திக்கக்கூடிய, அதாவது நைருதி என்று அழைக்கக்கூடிய தென்மேற்கு மூலையான குபேரன் மூலையில் வைப்பது சிறந்தது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. சரி, தென்மேற்கு பெட்ரூமா இருக்கு, அங்கே பீரோ வைக்கலாமா என்று நிறைய பேர் கேள்வி எழுப்புகின்றனர். உண்மையில் உறங்கும் அறையில் கண்டிப்பாக பீரோ வைக்கலாம். ஆனால் அவ்வாறான உறங்கும் அறையில் பீரோ அமைத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கும் பட்சத்தில் அந்த பீரோவின் கதவுகளின் முன்னால் முகக்கண்ணாடி இல்லாதவாறு பார்த்துக் கொள்வது அவசியம். அது உறங்கும் அறையில் மட்டும்தான் என்று இல்லை, பணம் சேமிக்கக்கூடிய எந்த பீரோவின் முன்னும் முகக்கண்ணாடி இல்லாதவாறு பார்த்துக் கொள்வது அவசியம். ஏனென்றால் முகக்கண்ணாடி அமைக்கப்பட்ட பீரோவில் பணம் தங்காது, வரும் பணத்தை கண்ணாடி உந்தி தள்ளும் என்ற நம்பிக்கை உள்ளது. தென்மேற்கு மூலையில் மேற்கு சுவர் ஒட்டி பீரோவை நிலைநிறுத்த வேண்டும். பீரோவின் கதவை நாம் கிழக்கு நோக்கி திறக்க வேண்டும், அதாவது நாம் மேற்கு பார்க்க நின்று கதவை திறக்க வேண்டும். அவ்வாறாக பணம் சேமிக்கும் பீரோ முடிந்தவரை மர பீரோவாக அமைந்திருப்பது செல்வ வளத்தை அதிகம் ஈர்க்கும் என்றும், மெட்டல் பீரோக்களை விட மர பீரோக்களின் மகாலட்சுமி குடிகொள்ள விருப்பம் கொள்வாள் என்றும் சொல்லப்படுகிறது. அதுபோல பீரோ வைக்கும் பீடம் அந்த அறையின் மட்டத்தை விட ஒரு அரையடியாவது உயரமாக அமைவது நல்லது. பீரோவின் உள்ளே முடிந்த அளவு பழைய ஆடைகளை பாதுகாப்பதை தவிர்ப்பதும், மருந்து பொருட்கள், மருந்து சீட்டு, நகை அடகச்சீட்டு போன்றவற்றை வைப்பதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. அந்த பீரோவில் மகாலட்சுமியின் உருவப்படத்தை கிழக்கு நோக்கி இருப்பது போல் அமைக்க வேண்டும். முடிந்தால் தினம் அந்த பீரோவின் மேல் அறையில் ஒட்டப்பட்ட மகாலட்சுமியின் உருவப்படத்தின் முன் ஒரு வாசனை புஷ்பத்தை வைப்பது உகந்தது. பணத்தை ஈர்க்கும் விதமாக தென்மேற்கு மூலையில் வைக்கும் பீரோவில் மேல் அறையில் அந்த அறையின் தென்மேற்கு மூலையில் உங்கள் குலதெய்வம் பெயர் ஒட்டப்பட்ட ஒரு உண்டியல் அமைத்து அதில் தினம் உங்களால் முடிந்த பணத்தையோ சில்லறை காசுகளையோ சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வருமானத்திற்கு தகுந்தார் போல் அன்று பணம் காசுகளை அதில் சேமியுங்கள். உதாரணத்திற்கு இன்றைய உங்கள் நிகர லாபம் 500 என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் குலதெய்வத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ரூபாய் 5 உண்டியலில் சேமிக்கிறீர்கள் என்றால் அன்றைய மறுநாள் 5000 ரூபாய் நிகர லாபம் என்றால் 500 ரூபாய் சேமிக்கும் பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். உங்கள் லாபத்தை மகிழ்ச்சியை அந்த உண்டியலில் உங்கள் குலதெய்வத்திற்கு என சேமித்து தினம் உணர்த்துங்கள். அவ்வாறு செய்யும் போது உங்கள் குலதெய்வம் உங்கள் நிகர லாபத்தை அதிகப்படுத்த உதவும். அதோடு அவ்வாறாக நீங்கள் சேமித்த பணத்தை குடும்பத்துடன் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். பீரோவில் பணம் தங்க வைக்க தினம் நீங்கள் வீடு திரும்பியதும் உங்கள் மணிபரிசிலோ அல்லது உங்கள் சட்டப்பையிலோ உள்ள பணத்தை உங்கள் பீரோவில் எடுத்து வைத்துவிட்டு மீண்டும் விடிந்ததும் அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். பீரோ அமைக்கும் தென்மேற்கு மூலையில் பீரோவின் பின் அல்லது பக்கவாட்டில் ஜன்னல்கள் இல்லாதவாறு பார்த்துக் கொள்வது அவசியம். அந்த ஜன்னல்கள் பூட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்கள் பணம் விரயமாவது உறுதி. பீரோவில் அந்துப்பூச்சி மற்றும் எலி கழிவுகள் இல்லாதவாறு பார்த்துக் கொள்வது அவசியம். பீரோவில் வாசனை திரவியங்களை தெளித்து வையுங்கள். அதுபோல செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடுதல் செல்வத்தை ஈர்க்கும். பீரோவில் கிழக்கு சுவரில் ஆள் உயர முகக்கண்ணாடியை அமையுங்கள். அது உங்கள் பணவிரயத்தை தடுக்க உதவும். உங்கள் மூதாதையர்கள் இறந்து அவர்களின் இறுதி சடங்கின் போது அவர்கள் கைகளில் வைத்து எடுத்த காசு அல்லது பணத்தை அந்த பீரோவில் வைத்திருப்பது சிறந்தது. கிழக்கு நோக்கி தென்மேற்கு மூலையில் பீரோ அமைக்க முடியாதவர்கள் வடக்கு நோக்கி பீரோவை அமைத்து பணத்தை ஈர்க்கலாம். மனதார வாழ்த்து விடைபெறுவது உங்கள் வாஸ்து மாமணி ஜோதிட செம்மல் தமிழ் செம்மல் ஹீலர் சக்திகாந்த். நன்றி, வணக்கம்.